ஹலோ மக்களே, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மத்திய அரசுலேயே ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. எம்டிஎஸ் வேலைவாய்ப்பு தமிழ்லேயே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம போன மாதம் 28ஆம் தேதியே சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கனாக்கா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகிருக்கு. மறுபடியும் எதுக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறோன்னாக்கா அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சேர்த்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே இந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தமிழர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அளவுக்கு போக முடியும். வேலையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடைக்கும், சேலரியும் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். நிரந்தரமான அரசு பணி அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். அந்த ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ இந்த ஜாப் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது எந்த ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம், அதாவது இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ கட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிஎஃப்இஎஸ்ஐ அந்த மாதிரி இஎஸ்ஐசி கம்பெனியில் தான் இந்த வேலையை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இதில் மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3847. எம்டிஎஸ் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் 3 வகையான போஸ்டிங் இருக்குது: கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் எம்டிஎஸ். இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கில் ஒரு 1735 போஸ்டிங்கும், ஸ்டெனோவில் ஒரு 165 போஸ்டிங்கும், எம்டிஎஸ்ஸில் ஒரு 1947 போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிளர்க்கில் ஒரு 150, ஸ்டெனோகிராஃபரில் 16, எம்டிஎஸ்ஸில் ஒரு 219 அப்படின்னு சொல்லி ஒரு 385 போஸ்டிங் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எம்டிஎஸ்க்கு 219 வேகன்சின்றது அதிகம்தான். அதனால் தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லாமல் உங்கள் மாவட்டத்திலேயே வேலை கண்டிப்பாக இருக்கும். இதற்கான கல்வி தகுதியெலாம் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஸ்டெனோவுக்கு 12th படிச்சிருக்கணும், எம்டிஎஸ்க்கு 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸும் படிச்சிருக்க தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம், அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சேலரிலாம் பார்த்தீங்கன்னா கிளர்க் அண்ட் ஸ்டெனோவுக்கு 25,500 81,100, எம்டிஎஸ்க்கு 18,000 56,900 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் சேலரியும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு குரூப் 4 சேலரி தான், அப்படியே குரூப் 4க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே தான் எல்லாமே இருக்குது. ஏஜும் பார்த்தீங்கன்னா கிளர்க் அண்ட் ஸ்டெனோவுக்கு 18-27, எம்டிஎஸ்க்கு 18-25 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க, அதாவது ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதுக்கேற்ற மாதிரி 13 வருஷன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 30-32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 எக்ஸாம் உண்டு. ஸ்டெனோவுக்கு பார்த்தீங்கனாக்கா மெயின்ஸ் எக்ஸாம் தான் உண்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுன்ற மாதிரி வச்சுருவாங்க. எம்டிஎஸ்க்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தான், 100 கொஸ்டின் அடுத்து 200 கொஸ்டின், 1 மணி நேரம் 2 மணி நேரன்ற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. மறுபடி அதுக்கப்புறம் தமிழ், அதாவது தமிழில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரவங்க அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ்லையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரீஜினல் லாங்குவேஜும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் தமிழ் எழுத முடியும், கிளர்க் ஸ்டெனோவுக்கு முடியாது. 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால நிறைய பேர் எம்டிஎஸ்க்கு தான் எழுதுவாங்க. அதனால் தமிழில் எழுதலாம் அப்படின்றப்ப குரூப் 4 ட்ரை பண்ணுற மாதிரியே இதுவும் இருக்கும். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் பெண்கள் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான். மற்ற எல்லாருக்குமே அதாவது ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, அப்படி இல்லை 3 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு தடவை தனித்தனியாக அப்ளை பண்ணுறப்பையும் அதற்கான ஃபீஸை நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.esic.nic.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஃபீஸும் ஆன்லைன் மோடாகவே கட்டிடலாம். அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் சொன்ன மாதிரி தான், ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுனாக்கா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்ளிகேஷன் போர்ட்டல் கரண்ட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க.
ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்போ அப்ளை பண்ணாலும் எடுத்து கூட அப்ளை பண்ணலாம், இல்லைனா அப்ளை பண்ணிவிட்டு கூட ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இதுக்கான மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி சிலபஸ் மற்றது எது வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நானும் அதுக்காக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். மேற்கொண்டு இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.